ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பார்த்தோம்னா விண்டர் சீசனுக்கு பேர்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப தான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்துட்டோம். அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி நம்ம விண்டர் சீசன் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் பேர்ட்ஸ் டிசீஸ் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரல் கேரிங் மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஒரு விண்டர் சீசன் வந்துருச்சுன்னா நம்மளோட பேர்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த வீடியோ இங்கே வந்துட்டோம். அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா விண்டர் சீசனில் ஒரு பெரிய டவுட் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம பேர்ட்ஸுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் ப்ரோ, இல்லைனா என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, எப்படி நம்ம பார்த்துக்கலாம், இல்லைன்னா எந்த டயத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணால் தான் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டியும் க்ரோ ஆகும். அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறப்பே லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜென்ரலாக நம்ம எடுத்துட்டோம்னா இந்த விண்டர் சீசன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதுவுமே நம்ம இப்போ இருக்க கிளைமேட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் வெயில் அடிக்குது, ஒரு மூணு நாள் குளிர் ரொம்ப பனியாக ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டோம்னா மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டே ரொம்ப மிக்சடாக இருக்குது. பட் இருந்தாலும் மெஜாரிட்டியாக இந்த குளிர் பனி அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஏன்னா இப்போ டிசம்பரும் வரப்போகுது. ஸோ இந்த டிசம்பர் ஜனவரி எல்லாமே ரொம்ப பனிமூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்மளோட பேர்ட்ஸுக்கு ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு கிளைமேட் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற கிளைமேட்டில் நம்மளோட பேர்ட்ஸை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஃபுட்டு தான். ஸோ இந்த ஃபுட்டில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஜென்ரலாக நம்ம சீசன்ஸில் கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விண்டர்லேயே கொடுப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நமக்கு தெரியாமையே பேர்ட்ஸோட பாடியில் ஒரு கூலிங் எஃபெக்டை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா பேர்ட்ஸோட உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும். ஏன்னா வெளியே இருக்க அட்மாஸ்பியரும் ஜில்லுன்னு இருக்கப்போ உள்ளே நம்ம கொடுக்குற ஃபுட்டு உள்ளே போய் அஃபெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா சளி பிடிக்கிறது, கோல்டு, லூஸ் மோஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கான ஒரு தனியான வீடியோவே நான் ரெடி பண்ணி போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிசீஸ் வரும், அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்மளோட பேர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி வரதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுட்டுலேயே மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். மெடிசன் கூட தேவையில்ல, ஃபுட்ஸ்லேயே நம்மளோட பேர்ட்ஸோட ஹெல்த்தை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஜென்ரலாக நம்ம தண்ணி சீட்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் நீங்கள் வாட்டர் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜில்லுன்னு இருக்க மாதிரி வாட்டர் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டில் நார்மல் வாட்டரே கொஞ்சம் ஜில்லுன்னு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வாம் தண்ணியை சுட வச்சு அதை ஆற வச்சு உங்களோட பேர்ட்ஸுக்கு கொடுங்க, பெட்டர். அதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி சீட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தெனை அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ இந்த தெனை அப்படிங்கிறது ஆல் சீசன் ஃபுட்டு மாதிரி தான். ஸோ நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே கிடையாது. ஸோ தெனை எப்பயும் போல் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் சீட் மிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப சீட் மிக்ஸு கொடுங்க, தாராளமாக கொடுக்கலாம். பட் கம்மியான அளவு கொடுங்க, தெனை அதிகமாக கொடுத்துட்டு மற்ற சீட் மிக்ஸை கம்மியான அளவில் கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சீட்ஸ்லேயே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சீட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஃபேட் அதிகமாக இருக்க சீட்ஸ், அதாவது இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சூரியகாந்தி விதைகள் அப்படிங்கிறது என்னன்னா கொழுப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேர்ட்ஸோட உடம்புல ஹீட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி விண்டர் சீசனில் இந்த சீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பேர்ட்ஸ் வச்சுருக்க இடமோ இல்லை இந்த கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸை உங்களோட பேர்ட்ஸோட சீட் மிக்ஸில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர்ட்ஸோட பாடியில் இருக்க டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நார்மலாக மெயின்டைன் ஆகிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா பீனட், இந்த நிலக்கல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. ஸோ இந்த நிலக்கல்லையும் உங்களோட பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். நிலக்கல்லையும் கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கொழுப்பு அப்படிங்கிறது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் பேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அதோட பாடியை ஹீட்டாக வச்சுக்கிறக்காண்டி ரொம்ப அதிகமாக மெனக்கெடுத்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உடம்புல நிறைய ஃபேட் பேர்ன் ஆகும். ஸோ அப்படி பேர்ன் ஆகிறப்ப அதில் ஆல்ரெடி ஃபேட் இருந்தால் தான் ஈக்குவல் அமௌண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஃபேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சீட்ஸ் நான் கொடுக்க சொல்கிறது. ஸோ அதில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுங்க. பீனட் ஆரம்பமாக கொடுக்கலாம். பட் பீனட் ஒரு சில பேர்ட்ஸுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே ஒரு புது ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டில் கொடுங்க. அதை சாப்பிட்டு பேர்ட்ஸ் நார்மலாக பிஹேவ் பண்ணுதுன்னா மட்டும் அந்த ஃபுட்டை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா பேர்ட்ஸுக்கும் எல்லா ஃபுட்டுமே எடுக்காது, ஒரு சில பேர்ட்ஸுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா ஃப்ரூட்ஸில் நீங்கள் ஆப்பிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆப்பிள்ஸில் சீடை எடுத்துட்டு
வெறுமன ஆப்பிள்ஸை வந்து கட் பண்ணி கொடுங்க. ஃப்ரிட்ஜில் கிஜில் எங்கேயும் வச்சிடாதீங்க. நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து தாராளமாக நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்துருவோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின் சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேர்ட்ஸோட ஹெல்த்துக்கு. ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம்னா வந்து இந்த ஆரஞ்சு, இந்த லெமன், இதெல்லாமே வந்து சிட்ரஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரஞ்சஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சீடை எடுத்துகிட்டு நீங்கள் ஆரஞ்சு வந்து நீங்கள் கொடுக்கலாம். பேர்ட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா வந்து நிறையா நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸு நீங்கள் கொடுக்கலாம். நட்ஸு கொடுக்கலாம். முக்கியமாக வந்து இந்த பாதாம்லாம் வந்து நீங்கள் உங்களோட பேர்ட்ஸு கொடுக்கு லைக் வந்து நீங்கள் கொடுப்பீங்க ஆல்ரெடி சாப்பிடும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் பாதாம் கொடுக்கலாம். சேம் அதிலேயே ஃபேட் அதிகமாக இருக்கனால வந்து இந்த விண்டர் சீசனில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நட்ஸில் வந்து எக்கச்சக்கமான ப்ரோட்டீன்ஸ் நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சீட்ஸு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது போக வந்து கீரையில் வந்து எதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாலைக்கீரை வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் ஹீட்டு தான். ஸோ அந்த கீரை வந்து இந்த சீசனில் வந்து ரொம்பவே பேர்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா கீரைகளுமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து கொடுக்கலாம். ஸோ எதுவுமே வந்து பேர்ட்ஸோட உடம்புக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டாக இருக்கட்டும், மற்ற எந்த வெஜிடபிள்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து சேர்ந்து உங்களோட பேர்ட்ஸோட ஹெல்த்தை வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன ஃபுட்ஸு கொடுக்கக்கூடாது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபுட்ஸு வந்து நீங்கள் எது கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிற பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பால் அப்படிங்கிற வந்து நீங்கள் டேரெக்டாக கொடுக்க மாட்டீங்க. பட் வந்து தயிர் அப்படிங்கிறத கொடுப்பீங்க நிறைய பேர். தயிர் சோறு கொடுப்பீங்க, பால் சோறு கூட கொடுப்பீங்க நிறைய பேர் பேர்ட்ஸுக்கு. ஏன்னா வந்து பேர்ட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மில்க் ப்ராடக்ட் வந்து சளி அதிகமாக வைக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது நீங்கள் தயிர்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கே சளி வைக்கும், அந்த மாதிரி பேர்ட்ஸுக்கும் சளி வைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த தயிர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், மில்க் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே வந்து கொடுக்காதீங்க மேக்ஸிமம் இந்த சீசனில். இது போக வந்து சப்போஸ் நீங்கள் உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து ப்ரெட்டெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் அந்த ப்ரெட்டையும் வந்து கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணியிருக்கோங்க இந்த சீசனில். கிரீன்ஸில் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா புதினா வந்து கொஞ்சம் கூலிங் எஃபெக்டை வந்து பேர்ட்ஸோட பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து புதினாவே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறத பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து என்ன ஃபுட்ஸ் கொடுக்கணும், என்ன ஃபுட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப வந்து நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா இருக்கும்னா, எப்போ வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கேள்வி இருக்கும். எப்போயுமே விண்டர் சீசனில் வந்து ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் வந்து கொடுக்குறீங்க, நட்ஸு கொடுக்குறீங்க, இல்லை வந்து கிரீன்ஸ் கொடுக்குறீங்க, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து மார்னிங் டைமில் மட்டும் கொடுங்க, மற்ற எந்த டயத்துலையும் கொடுக்காதீங்க. நைட் டைமில் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டே டைமு இல்லைனா நல்லா வெயில் அடிக்கிற டயத்தில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்தாலும் மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைனா ஒன் ஹவர் பேர்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கோங்க. அது மிச்சம் இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதி வச்சிருந்தாலும் சரி, அதை தூக்கி வெளியே போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அது கேஜுக்குள்ளே வைக்க வைக்க இந்த சீசனுக்கு வந்து அதிகமான பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது உங்களோட பேர்ட்ஸோட ஹெல்த்துக்கு வந்து டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ் ஃபுட்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சீசனில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவரில் சாப்பிட்டு முடிச்சிச்சுனா தூக்கி போட்டுருங்க. சாப்பிடனாலுமே எடுத்து போட்டுருங்க. அது அப்படியே கேஜுக்குள்ளேயே வந்து காலிலேருந்து நைட்டு முடிய வச்சுருக்காதிங்க. அது உங்களோட பேர்ட்ஸுக்கே வந்து வினையாக மாறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். என்ன ஃபுட்டு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பேர்ட்ஸ் வந்து இந்த விண்டர் சீசனில் வந்து சேஃபாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்க முடியும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு போய் நம்ம சேனல் விஷயம் பெட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோ. நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் ஆளுங்க விஷயம் கொடுத்து மறக்க முடியும் மறக்க பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.